எம்மா மாமா கொஞ்சம் தள்ளிக்கிடுங்க ஏன் இப்படி பண்றோ தள்ளுங்க மாமா நீங்க தான சொன்னீங்க எதுக்கு இப்படி குறுக்க நிக்கறியே இங்கே நில்லுங்க மாமா என் மகனை கைய பிடிச்சி இழுக்க அது ஏன் பண்ணாலே யாரும் இல்லாத நேரத்துல நீ என்னலாம் பண்ணிப்ப அது அவட்ட கேளுங்க தேய் யாரு யார்கிட்ட ஆனந்தி எம்மா அது மாமா சும்மா இருங்க நான் பேசிக்கிறேன் ये तो केवल पाई पड़ रही है ये ते मदले ने आशीर्वाद मनगला ना ये तो नहीं आशीर्वाद मनना ये मगन ये तो नहीं मामा ने कुपिया ये ते आदला अपड़ी ना ते नागे चिन्ना चिरसिगल ये तो कह गया उनका मागना चातुम पड़ रहा है ते पावा वर मामा ना मट्टो उलट में ला निंगला उल रीला ये अंग उलानो पोंग मामा कहाँ लदे आत्ता कातर का वल्ला चेरी निंगे कूचे पड़ रही नाने आशीर्वाद वांगिट पड़े पूर्स அவர் பெரிய மாமா இவர் சின்ன மாமா ஏய் எதுக்கு இந்த பெரிய மாமாங்க அது அவர்க்கிட்டே கேளுங்க தேய் எனக்கு வெக்க வெக்கமா வருது மாமா பார்த்துமா ஏய் எதுக்கு இப்படி பண்ணோ மாட்னியட பம்பர கட்ட மண்டையா உங்க அம்மட்ட அடி வாங்கி சாவு ஏய் அத்த பக்கோ வியாண்டா நான் வரே மாமா பை चेतन चेगर ஆனந்தி என்ன இதெல்லாம் உன் மாமாங்க இனி அத்தைங்க உங்க அப்பார பெரிய மாமன் சொல்லிட்டு போறா எதுக்கு அப்படி சொல்றேன்னு கேட்டா வாங்கிட்ட கேளு சொல்றா என்ன ஆனந்தி இதெல்லாம் நீ நடந்துக்கிறது எதுவும் சரியில்லை எதுக்காக உன் மாமன் கூப்பிடுறா இம்மா எதுக்கு கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியல எதுவும் சொந்த இருக்குமோ என்ன சொந்த இருக்கு அவளுக்கு நமக்கு உனக்கே தெரியலனா எனக்கு எப்படிமா தெரியும் நல்ல யோசி பாரு ஒரே ஒரு கருவியில ஏதாவது சொந்தறதால இருக்கும் ஆனந்தி நான் பேச்ச ஒண்ணும் சரியில்லை அவள நீங்க வர்ச்சனியோ ஏமா இல்லமா அப்புறம் எதுக்கு அவ இவ்ளோ தைரியமா வந்துட்டு போறா இதெல்லாம் ஏதோ சரியில்லை ஆனந்தி இனி அவ கூட உனைய பாத்தே உன் தங்கச்சிக்கு முதல்ல கல்யாணம் கிடையாது உனக்கு தான் முதல்ல கல்யாணம் ஏமா அதெல்லாம் வேண்டாம்மா எனக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது நான் பேசினதும் கிடையாது பேசினதுலயே தோட்டத்துல போய் பேசிக்கலாம் क्यों मने सारे जोड़ों में तेरी टूट पोने ये ना कोई उनका आग भी आग तो माँ ये तो उनके कारे से चली टाइ वो लोग ये रखे जाते हैं घूर ले रे ये लोग ना वैली उड़ लेंगे तो भी बेहाले पर बंद का अत्ते नोट्टे ने घोड़ी आ गई इन्हीं अबलारी उनके क्या लगी वाले तो पाते करिए छे ये पुरी माटी उठता காலையில போய் சரோ பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சரோ கிட்ட போய் நீதான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் சொன்ன என்ன சொல்லுவா அவ நம்புவாளா என் கூட பழைய மாதிரி ஃப்ரெண்ட் ஆவாளா ஒருவேளை உன்ன ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டா இல்ல உன்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டா அண்ணன் வேற சரோ கிட்ட என்னமோ சொல்லி கெடுத்து விட்டுட்டான் இனி சரோ என் கூட பேசுவாளா ச்சே இவன் எப்படி அவ கூட ஃப்ரெண்ட் ஆனா கேர்ள்ஸ் கூட அவ்வளவு பேச கூட மாட்டானே சரியான ரூபம் மாதிரி உட்காந்துப்பான் நான் வரதுக்குள்ள என் சரோ கூட இவன் ஃப்ரெண்ட் ஆயிட்டான் இப்ப நான் என்ன பண்றது சரோ வெறும் ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது என் மனசுக்கு புடிச்சு போனா அவதான் என் ஃப்ரெண்டும் தெரியிறதுக்கு முன்னாடி அவளை எனக்கு புடிச்சு போச்சு சரோ கிட்ட போய் நான் தான் ஃப்ரெண்ட் னு சொல்லியே ஆகணும் அவ கிட்ட என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கணும் இல்லன்னு சொன்னானே அவளுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும் கண்டிப்பா அவளுக்கு என் ஞாபகம் வரும் சின்ன வயசுல அவளை விட்டு பிரியும்போது எவ்வளவு அழுதா எனக்காக அதுக்குள்ள என்ன எப்படி மறக்க முடியும் கண்டிப்பா என்ன அவ ஞாபகம் வச்சிருப்பா நான் போற நேரத்துக்கு என் அண்ணே வராம இருந்தா சரி வந்துட்டா ஏதாவது பேசி கெட்டே விட்டுருவான் सारो की टाइम निकिता है ना ये नहीं आर्मी को पढ़ते पड़े अलग है कि अब ये पोव पोन होने वाली टाइम ना पेश लाऊं मध्य लाइफ भी सिर्ची टेन क्यों करा दे सिर्ची टेन ना वो तप्पा ने चिपा अरे नाले अब ला पाता होने येंगे ना उनके कोड़ा कुछ पेश नो आप पुरी ना सोलनो
ஏங்கன்னு சொன்னா நல்லா இருக்குமா? வேண்டாம் வேண்டாம், சரோனி தான் கூப்பிடணும். எடுத்தோடனே சரோன்னு சொன்னா தப்பா எடுத்துக்கிட்டா? எடுத்தோடனே சரோனி கூப்பிட்டா அப்புறம் பேசாம போயிடுவா, நாகரிகமா இருக்காது. வாங்க போங்கன்னே பேசுவோம். என் கூட நல்லா பேசி பழகி ஏத்துக்கிட்டானே அதுக்கப்புறம் சரோனி கூப்பிடலாம். சரி சரி, முதல்ல போய் அவளை பார்க்கலாம். அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே, உனை அள்ளித்தானே உயிர் நூலில் கோத்தேன், உயிர் நூலில் கோத்து உதிராமல் காப்பேன். அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே. சரி, நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லிடலாம். ஆனா அவளை பத்தி என் மனசுல இருக்கத நான் அவட்ட எப்படி சொல்லுவேன்? அப்படி சொன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பா? இப்பதான் ஃப்ரெண்டுன்னு சொன்னா அதுக்குள்ள காதலிக்கிறேன்னு சொல்றானேன்னு சொல்ல மாட்டா? தப்பா நினைச்சிட்டா? இது சரி வராது. இன்னைக்கே நம்ம மனசுல இருக்கத அவகிட்ட சொல்லக்கூடாது. நீயும் நானும் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லுவோம். அதுக்கு பிறகு அவ பழகிறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிடலாம். அவளுக்கும் என்னை பிடிக்கணும். என் சாரோ சின்ன வயசுல இருந்த மாதிரி அப்படியே இருக்கா. நல்ல வேலை அவளுக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருக்கு. எப்படி இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணாம இருந்தாங்க? எனக்காகவே காத்திட்டு இருந்த மாதிரி இருக்கு. என் சரவ நினைக்கும் போது என் மனசெல்லாம் சந்தோஷமா இருக்கு. சரவ யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். என் சரோ எனக்கு தான். எதுக்குங்க அந்த பையனை எப்படி அடிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அஸ்வின். அழாத சித்தி சொல்றது கேக்கணும் சரியா? சின்ன வயசு ஃப்ரெண்ட் எல்லாம் பேஸ்ட். பெரிய பையனான பிறகு யாருக்கு ஃப்ரெண்ட் பிடிக்கிறியோ அவங்கதான் ஃப்ரெண்ட். வா வீட்டுக்கு போலாம்.
இந்த வயசுல அடிக்கலனா உனக்கு புரியாது. அப்புறம் பின்னாடி கஷ்டப்பட வேண்டியிருக்கும். வா போலாம். அலாத வா போலாம். எங்க? யார் இது அண்ணனோ தம்பியோனே தெரியல. நாங்க வீட்டுக்கு போறோம். அஸ்வின் சித்தி கூடியல வா. எங்க? நாங்க போறோம். பா, அந்த அடி எனக்கு விழுந்த மாதிரி இருக்கு. ஏன் சோறா இப்படி பண்றா? சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா என்ன? ஏன் என் கூட ஃப்ரெண்டா தான இருந்தா? நான் பிரிஞ்சு போகும்போது கூட அழுதாளே. ஏன் இந்த பையனை இப்படி அடிச்சு கூட்டிட்டு போறா? என்னவா இருக்கும்? எதுவுமே புரியலையே. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சர கூட பேசலான்னு ஆசையா இருந்தேன், ஆனா அவ என்னையும் அவாய்ட் பண்ணிட்டு போறா. ஷே, நான் உன் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொன்னா என்ன நினைப்பா? அப்படின்னா சர எல்லாத்தையும் மறந்துட்டாளா? என்னைய அவளுக்கு ஞாபகமே இல்லையா? சின்ன வயசுல ஃப்ரெண்டு பிடிச்சா என்ன தப்பு? அந்த குட்டி பையனை ஏன் இப்படி அடிக்கணும்? ஐயோ, எதுவுமே புரியலையே. இந்த குட்டி பையன் சரோட அக்கா பையனா? அப்படின்னா அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்தது இவங்க அக்காவுக்கு தானா? ஓஹோ, இருக்கும் இருக்கும். சரோக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கா போல. ச்சே, நான் சொல்லலான்னு வந்தேன், சொல்ல முடியாம போச்சே. இப்ப நான் என்ன பண்றது? நான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியல, என் மனசுல இருக்க அன்பையும் அவட்ட சொல்ல முடியல. ரொம்ப சிடுசிடுன்னு கோவப்பட்டுட்டு கூட்டிட்டு போறா. சரோ ஏன் இப்படி இருக்கா? வீட்டுக்கு போலாம். இதுக்கு மேல இங்க நின்று என்ன பண்றது? சூரிய எதுக்காக என்னை கூப்பிட்டான்? அதுவும் சூரியவா சூரிய தம்பியான்னு கூட தெரியல. ரெண்டு பேரும் ஒரு போல இருக்காங்க. குரல் கூட ஒரே மாதிரி இருக்கு. எப்படி பேச முடியும்? அவங்க கூட என்ன பேசினா என்ன பேசாட்டி என்ன? நேத்து என் கூட என்ன பேசுவீங்களான்னு கேட்டா நானும் சாரின்னு தான் சொன்னேன். அதனால முகத்தை பார்க்கும் எனக்கு பேசவே பிடிக்கலையே. அவன் என்ன நினைச்சிட்டு போனானோ? பாவம் அஸ்வின், எனக்கு இருந்த கோவத்துல அவனை வேற அடிச்சிட்டேன். பாவம் சின்ன பையன் அழுதுகிட்டே வந்தான். எனக்கு ஏன் இப்படி கோவம் வருதோ எனக்கே தெரியல. அஸ்வின நான் இது வரைக்கும் கை நீட்டி அடிச்சதே இல்லை. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். சரோஜக்கா, சரோஜக்கா, வா நட்ட மாரி. ஏக என்னக்கா தோட்டத்துல இருந்து இங்க வந்துட்டியே? நீ வந்துட்டியா? அதனால எனக்கு அங்க இருக்க பிடிக்கல நட்ட மாரி, அத வந்துட்டேன். இனி மதியம் சாப்பிட்டுட்டு எங்க அப்பாக்கு சாப்பாடு எடுத்து தான் போவேன். நீ எங்க போனா? ஏக்கா, அந்த ஆனந்த் வீட்டுக்கு தான்க்கா. ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நட்ட மாரி. ஏக்கா, அப்படினா நீங்க எங்க கூட வந்திருப்பீளோ? இல்ல, தேடாம இருந்திருப்பேன். சரோஜக்கா, அந்த ஆனந்த் இருக்க மாட்டீல. அவன் எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டிங்கக்கா. அவன் தோட்டத்துக்கு வந்தானோ? இல்லக்கா, போன் போட்டு பொண்டாட்டிங்கிறான். எனக்கு வந்த கோவத்துல நேர வீட்டுக்கே கிளம்பி போயிட்டேன். எதுக்கு பொண்டாட்டிங்கல்லக்கா? அதை நிஜமாக்கணும்ல. விட்ட மாதிரி என்ன சொல்லிய? ஏக்கா பயப்படாதுங்கக்கா. அவனை பயமுறுத்ததுக்கு தாக்கா போனேன். அவ அம்மா முக்காடு வீட்டுல இருந்துச்சு. நேர வீட்டுக்குள்ள போய் மாமா மாமான்னு கூப்பிட்டேன். ஆமாக்கா, அவ வேற திரும்ப திரும்ப பொண்டாட்டிங்கக்கா. அதனால மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டேன். அதனால முக்காடு செம்ம கோவத்துல ஆனந்து என்ன இது என்ன இதுன்னு இவன் ஒன்னும் சொல்ல முடியாம திரு திருன்னு முழிக்கான். அவன் நிலைமை திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிப்போச்சுக்கா. அப்படியா? ஆமாக்கா, பொசுக்குன்னு முக்காடு கால நீ ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு விழுந்துட்டேன். ஆமாக்கா, அத்தைன்னு வேற சொல்லிட்டேன். அத்தை நீ ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னுதான் அதுக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. இவன் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அவன் அம்மா ஒண்ணும் சொல்லவே இல்லையா? கேட்டவக்கா எதுக்கு என் பிள்ளை மாமானி கூப்பிடியா அப்படின்னு. அதுக்கு உங்க மகன்ட்டே கேளுங்கன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்ட மாதிரி நடிச்சிட்டு ஓடி வந்துட்டேன். அப்புறம் ஆனந்த் என்ன சொன்னான்? ஏக்கா அவன் ஒரு வார்த்தை கேட்டான். ஏய், ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டான். நான் சிரிச்சிட்டே வந்துட்டேன். நல்லா மாட்டிட்டு அவன் அம்மட்ட நல்லா ஏச்சு வாங்கட்டும். அப்பதான் வேணுமே என் பேச்சுக்கே வரமாட்டாங்க்கா. ஆமா நட்ட மாதிரி நீ பண்ணது சரிதான். ஆனாலும் நீ அவன் வீட்டுக்கு போயிருக்கல்ல. அவன் அம்மா உங்க அம்மட்ட சொல்லிட்டா என்ன பண்ண? சொன்ன பாத்துக்கலாக்கா. எங்க அம்மா ரெண்டு விளக்க மாட்டாலும் அடிப்பா. கொஞ்சம் முதுவ கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியதான். இனி ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கிடுங்களா, எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துரும் பாத்துக்கிடுங்க. அவன் ரொம்ப தக்க பண்றான். ஆமா நெட்ட மாரி. ஆமா, நான் வரும்போது சேனல் பத்தி ஏதோ யோசிச்சிட்டு என்னது? நெட்ட மாரி, எங்க அக்கா மாமே அஸ்வின் இருக்கான்ல? ஆமா, குட்டு பையன். அவன அடிச்சுட்டே நெட்ட மாரி. யாக்கு அவன அடிச்சிய? அவன் இந்த வயசுல ஃப்ரெண்ட் பிடிக்கா நெட்ட மாரி. ஃப்ரெண்ட் பிடிச்சதுனால நான் என்ன பாடுபடியே நீ பாத்துட்டு இருக்கா? அந்த மாதிரி நீயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவனை அடிச்சு விட்டேன் நெட்ட மாரி. ஏன் இப்படி பண்றியா? சின்ன பிள்ளைகளுக்கா?
அப்ப பார்த்த சூர்யா வந்து எதுக்கு இப்படி அடிக்கானு கேட்டான். நான் சும்மா தான் அப்படினு சொல்லிட்டு வந்துட்டேன். சூர்யாவா? இங்க சூர்யா பத்திரியா அங்க அந்த வார்த்தை கேட்க மாட்டியே? என்னது நெட்ட மாதிரி? உங்க தம்பி பேர் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல? எனக்கு இருந்த கோவத்துல அதெல்லாம் ஞாபகம் இல்ல நெட்ட மாதிரி. அப்புறம் வந்தது சூர்யாவா அவ தம்பியானு எனக்கு தெரியல. ஐயே என்னக்க சொல்றியே? ஆமா நெட்ட மாதிரி பைக்ல வந்தான். இங்க சூர்யா கார்லல வருவாரு. இவன் பைக்ல தான் வந்தா நெட்ட மாதிரி. அப்ப தம்பி தான் கா கேட்டிருக்கலாம்ல உங்க பேர் என்னன்னு? அது எப்படி கேட்க முடியும் நெட்ட மாதிரி? தெருவுல வச்சு உங்க பேர் என்னன்னு கேட்க மாதிரி யாரா பார்த்தவன என்ன நினைப்பாவே? இப்போ அவன் பேர் தெரிஞ்சிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லு. அந்த பிரச்சனை அப்படியே விடு நெட்ட மாதிரி. ஐயோ அப்படி எப்படி விட முடியும்? எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு, நான் கேட்டே தீர்வேன். நீங்க விட்டாலும் நான் விட மாட்டேக்கா. இப்ப வந்திருக்கவர் யாருன்னு கண்டுபிடிச்சே தீர்வேன்.